Hi friends, welcome to Rencharana channel. Rencharana channel, இங்க ரொம்ப சுவையான தக்காளி கூட்டு தான் பார்க்க போறோம். எளிமையான முறையில் வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சுவையாவும் அட்டகாசமாவும் இந்த தக்காளி கூட்டை செஞ்சிரலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். அந்த சுவையான தக்காளி கூட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்தறலாம். தக்காளி கூட்டு பண்றதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாய் வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டே இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் இந்த தக்காளி கூட்டு நல்ல சுவையாக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா 6 தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 3 காய்ந்த மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிடலாம். தக்காளி கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்தோட கலந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரே மாதிரி குழம்புலாம் செய்யாமல் இந்த மாதிரி கூட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா தொண்டைக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும். அதுவும் மழை நேரத்தில் காய்கறி ஒன்றும் கிடைக்கலனா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். பரபரப்பாக நம்ம காலையில் சமைச்சிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி தக்காளி கூட்டெல்லாம் செஞ்சுட்டு சாயத்தை கலந்து நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இந்த கூட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வரணும்னா நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளியே தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தக்காளி கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கலந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி கூட்டுக்கு புளியெலாம் தேவையில்லை. தக்காளியில் உள்ள புளிப்பு சுவையே போதுமானதாக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கூட்டுன்றனால நான் குறைவான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டோம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி கூட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். வெங்காயம் தக்காளியெலாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா கலந்து வெந்து நம்மளோட சுவையான தக்காளி கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டே சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா எல்லா டிஃபன் வகைக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் கலக்கலாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான தக்காளி கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான தக்காளி கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.